இன்னொரு சூப்பரான ஒரு பேர், ரொம்ப நாளா வந்து இந்த பேரை பத்தி பேசிட்டே இருப்போம். ஆனா வந்து நல்ல ஒரு லாங் பிரேக் ஆயிடுச்சு. இந்த பேரை பத்தி நம்ம காசிப் பேசவே முடியல. அப்படியா? ஆமா யாரு? கண்டிப்பா சிம்பு நயன்தாரா ஆமா, கிடையாது. எனக்கே போர் அடிச்சிச்சு. எனக்கு சிம்பு ஒரு மூணு நாள் வாரமா பேசி தொடர்ந்து அவங்கள பத்தி பேசி பேசிட்டு பேசி இருந்தோம். சிம்புவே பிடிக்காம ஆயிடும் போல இருக்கு எனக்கு. சோ அதனால அதை விட நம்ம ஆர்யா பத்தி நான் பேச போறேன். இன்னும் தெரியுமா, நம்ம ஆர்யா ஆர்யா நயன்தாரா. நயன்தாரா, ஓகே ஓகேவா? இவங்க வந்து ராஜாராணில எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. எங்க போனாலும் வந்து இவங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. ஊர் சுத்தறது எல்லாமே பாஸ்கரன்ல ஆரம்பிச்சு ராஜாராணில ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க. எது கேட்டாலும் ரோஸ் கூட்டுட்டே இருப்பாங்க நம்ம ஆர்யா எல்லா ஃபிகருக்கும், சரி எல்லா ஹீரோயின்ஸ்க்கும். சாரி சாரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாசனியர பாஸ்கரன் வந்து பார்ட் டூ வந்து எடுக்கிறதா பிளான் ஆனதுல. சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நயன்தாராவே வந்து ஹீரோயினா கிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம நயன்தாரா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. மேபி இன்னொரு ஒரு பாட்டுல நம்ம சைட்ல இருந்து யோசிக்கலாம்ல. ஏன்னா வந்து நயன்தாரா வந்துட்டு நல்லா ஜாலியா தான் இருந்தாங்க. ஆரியோட அம்மா வந்து நம்ம நயன்தாரா வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? அப்படியா? ஆமா, வார்ன் பண்ணாங்க, இது மாதிரி என் பையன் கூட எல்லாம் சுத்தாத. ஏன்னா ஆரியாக்கு பொண்ணு பாக்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா. அப்படியா, பொண்ணு பாக்குறாங்களா ஆரியாக்கு? ஏன் இப்படி கேக்குற, பொண்ணு பாக்குறாங்களா அப்படின்ட்டு? அவருக்கும் பொண்ணு பாக்கணும்ல, கல்யாணம் ஆகணும்ல. நிறைய பொண்ணை பார்த்து பாரு, அவருக்கு கேர்ள் ஃபிரெண்டா? ஓகே, அதெல்லாம் விட. சோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்ணிருக்காங்க நம்ம நயன்தாரா கிட்ட, நீ வந்து பழகாத பேசாத, ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இங்க வெளில எல்லாம் சுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கஷ்டமா இருக்கும்ல, திரும்பி பேச முடியுமா, பார்க்க கூட முடியாது. அதனால நயன்தாரா வந்து தேவிய கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ள பாசனின்ற பாசனங்கள் வந்து கரெக்டா விட்டுட்டு இருப்பாங்க. சோ இப்ப என்னாச்சுன்னா, அது மூலமா நம்ம ஆர்யா ரொம்ப கோமாகி இப்ப விஷ்ணுவர்தனோட டிரெக்ஷன்ல வந்து நம்ம ஆர்யா வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம். ஓகேவா? இந்த படத்துல ஹீரோயின் யாருன்னு தேட போகும்பொழுது நம்ம விஷ்ணுவர்தன் சொல்லியிருக்காரா, ஓகே நம்ம நயன்தாராவே நம்ம அந்த படத்துல வந்து ஹீரோயினா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆர்யா என்ன சொல்லியிருக்காராம், வேண்டாம். நயன்தாரா போடாதீங்க, வேற ஏதாச்சும் ஒரு நியூ ஹீரோயின்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம இந்த படத்துக்கு வந்து ஹீரோயினா போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. சோ அதனால பாத்தீங்கன்னா கன்னடம்ல இருந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு இந்த படத்துல வந்து நடிக்க வைக்கிறாங்களா. சோ ஒரு புதுமுகம் வச்சுக்கோங்க. சோ இந்த படத்துல வந்து தமிழ்ல புதுமுகம். சோ சீக்கிரம் ஆர்யா வந்து இந்த பொண்ணோட இன்டர்வியூல அழகா வந்து ரோஸ் கொடுத்து ஐயோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ வந்து இதுதான் வந்து நம்ம ஆர்யா பத்தின ஒரு பெரிய கொசப்.